ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த கார் நமக்கு ரொம்ப 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 வேண்டப்பட்டவங்களுது. இது வந்து லெக்சஸோட ஒரு ஹைப்ரிட் கார். ஸோ அவரோட பையன்கிட்ட, அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் யூகேயில் படிச்சிட்ருக்காரு, கொஞ்ச நாள் லீவில் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் கார்லாம் கொஞ்சம் எனக்கு, நம்ம தான் ஓசியில் தானே இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இது லெக்சஸோட எலக்ட்ரிக் கார். இதை பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணால் சவுண்டே வராது. ஏன்னா இது வந்து பேட்டரியில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிற சவுண்டே கேட்காது. ஏன்னா எலக்ட்ரிக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஆ, என்ன பெரிய டிஸ்பிளேல, இப்போலாம் வரலாம் பெரிய பெரிய டிஸ்பிளே. ஸோ இந்த காரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா, இது ஹைப்ரிட்னால இதை வந்து நம்ம வந்து பேட்டரியிலும் ரன் பண்ணலாம், இல்லைன்னா ஃபியூல்லையும் ரன் பண்ணலாம். ஸோ பேட்டரி ஃபுல்லாக இருந்ததுன்னா அது பேட்டரி எடுத்துக்கும், அது ஆட்டோமேட்டிக்காகவே அதை எடுத்துக்கும். ஸோ இது ஈவியில் ரன் பண்ணோன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிடும். அப்போ என்னென்னா, அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வச்சு தான். அதே மாதிரி அந்த பேட்டரி வந்து எதில் சார்ஜ் ஆகுது, இன்ஜின்லேருந்து சார்ஜ் ஆகுதா, வீல்ஸ்லேருந்து சார்ஜ் ஆகுதுன்றதும், அது நமக்கு எனர்ஜி மானிட்டரும் இதிலே கிடைக்கும். ஸோ நார்மலி இது என்னென்னா, நம்ம சிக்னல்லேருந்து தானே ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு எலக்ட்ரிக் போயிடும். ஆனால் ஃபுல் எலக்ட்ரிக்லேருந்துனா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலக்ட்ரிக் போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கிளைமேட் ஜோன் வந்து நம்ம வந்து இதை ஒரு கான்சுவர் செட்டிங்கில் வச்சிட்டோம்னு வச்சுக்கலேன். நம்ம வந்து காரோட கிளைமேட் எதுவுமே நம்ம செட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே செட் பண்ணிக்கும், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வச்சு. அது இது ஒரு பெரிய ஃபீச்சர். இது ஹெட் ஆன் டிஸ்பிளே, அது இல்லாமல் ட்ரைவ் மோடு, அது எல்லா பெரிய கார்லேயும் எல்லாமே இருக்குது. இதில் வந்து மார்க்ஸ் அண்ட் லெவன்ஸ்னு சொல்கிற ஆடியோ சிஸ்டம் செம சூப்பர் சிஸ்டம் சொல்லி அந்த தம்பி சொன்னார். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இதான் ஹெட் டவுன் டிஸ்பிளே. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிஎம்டபிள்யூ என் ஃப்ரெண்ட் சொன்னார், அது ட்ரைவ் மோட்டில் வரும்போது வரும். இதில் என்னென்னா, நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம், எந்த இதில் இருக்குது, ஆடியோ மாற்றுறது, இதெல்லாம் நம்ம வந்து கீழே குனிஞ்சு டிஸ்பிளே பார்க்க வேண்டாம், நம்ம கண்ணாடியிலே தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பிரச்சனை வர்றதே என்னென்னா, நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான். ஸோ இதை பார்த்துட்டோம். பின்னாடி சீட், பின்னாடி சீட்டில் வந்து நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. இதுவும் வந்து நல்ல ரெண்டு டூ சீட்டிங் தான், ஆனால் சிடி சொல்லுவாங்கன்னா இது டூ சீட்டிங் தான். ஃபுல் கண்ட்ரோல் இங்கே பண்ணலாம். பாருங்கள், பக்கா குடிக்காரனுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸு. அப்படியே குடிக்கும்போது பக்கத்தில் எவனா வந்து பார்த்தா நினச்சிங்கன்னா டப்புனு அப்படியே தூக்கி ஸ்க்ரீனை போட்டுடணும், புரியுதுங்களா? அப்போ எவனுக்கும் குடிக்கிறது தெரியாது. இது மாதிரி இல்லை விஷயம் இந்த காரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.